கோவையிலே வெற்றி பெற்றதை பற்றி எஸ்பிபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இங்கே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சட்டமன்ற தேர்தலில் இங்கே கொஞ்சம் விடுபட்டாலும் கூட மனு முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பொறுப்பை ஏற்றபடினாலே கோவைக்குத்தான் வந்து முழுமையான திட்டங்களை முதலிலே நிறைவேற்றினார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்கள் என்று கூட நான் கருதுகிறேன். இதே தொடர்ந்து இதே போல நாம் இணைந்து மிகச்சிறப்பாக நாம் செய்யலாம். இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அவர் கூட சொன்னார், வெற்றி கழிப்பில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக இல்லை, எங்களுக்கு பயம்தான் வந்திருக்கிறது. இந்த மக்கள் இவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கையை பல மடங்காக உயர்த்த வேண்டும் என்ற பயம்தான் எங்களுடைய மனதிலே வந்திருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் இரவு பகலாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ, உங்களை போல இந்த பொது பணியிலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பயன்படுத்துவது என்பது எங்களுடைய தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன். முழுமையாக இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம், அதற்கு நீங்கள் எங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன். இங்கே நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் எத்தனை லட்சம் மரக்கன்றுகளை வைத்தார்கள் என்று இங்கே சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே கூட அவர் சொன்னது, மரங்கள் நடுவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள், வார வாரம் அதற்கான பணிகளை செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் பல இடத்திலே அதை செய்தோம். ஈரோட்டிலே இப்பொழுது பார்த்தால் கடுமையான வெயில், அநேகமாக தமிழ்நாட்டிலேயே ஈரோடு தான் அதிகமான வெயிலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. எனவே அங்கே மரம் வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக ஒரு 1 லட்சம் மரக்கன்றுகளை வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து ஏறத்தால ஒரு 10,000 மரக்கன்றுகளை இப்பொழுது வாங்கி நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மழை இல்லாத இருந்த காரணத்தால் அந்த வேலையை செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து இப்பொழுது செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் அல்ல, இதற்கு முன்னாலேயே இந்த பொது பணிகளில் நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போலதான் சிறுதுளியை எடுத்திருக்கிற முயற்சி என்பது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நீங்கள் இந்த பணியை செய்திருப்பதும் எங்களுக்கு சில கோரிக்கைகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ராஜா அவர்கள், அமைச்சர் ராஜா அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்து இந்த மாவட்டத்திலே செயல்படுகிறார். எனவே அவர் எதையும் வேகமாக செய்யக்கூடியவர், அதே போல சாமிநாதன் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக செய்யக்கூடியவர். எனவே அவர்கள் இரண்டு பேரையும் நம்முடைய இந்த மாவட்டத்திற்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.